வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியே ஒரு நாளில் பாதி நேரம் முடிந்து விடுகிறது. அப்படி சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மும்பை வாசிகளுக்கு வரப்பிரசாதமாக வந்திருக்கிறது கடல் பாலம். கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் தெற்கு மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கும் வகையில் பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. மொத்தமாக 17,840 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மிக நீளமான கடல் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பாலத்தின் மீது பயணம் செய்தார். நீளம் கொண்ட பிரம்மாண்டமான பாலம் 16.5 கிலோமீட்டர் கடலிலும் 5.5 கிலோமீட்டர் நிலத்திலும் அமைந்திருக்கிறது. உலகிலேயே 12வது மிகப்பெரிய கடல் பாலமாக இருக்கும் இந்த பாலத்திற்கு அட்டல் சேது என பெயரிடப்பட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் மூலமாக தெற்கு மும்பையில் இருந்து நவி மும்பைக்கு செல்லும் பயண நேரம் 2 மணி நேரத்தில் இருந்து வெறும் 20 நிமிடங்களாக குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த பாலம் குறித்த அறியப்படாத தகவல்களும் வெளியாகி ஆச்சரியத்திற்கு உள்ளாகியுள்ளன. பாலம் கட்ட பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் 500 போயிங் போர் விமானங்களுக்கு சமமானது என்றும், உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவரின் எடையை விட 17 மடங்கு அதிகம் எனவும் மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பும் இந்த பாலத்தில் உள்ளது. பில்லருக்கும் பாலத்தின் மேற்பரப்பிற்கும் இடையே இருக்கும் இந்த அமைப்பு இயற்கை சீற்றங்களின் போது தானாகவே செயல்பட்டு நெகிழ்வுத்தன்மையோடு வளைந்து கொடுத்து பாலம் சேதமடையாமல் தடுக்க உதவுகிறது. அதேபோல பாலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கான்கிரீட் கலவை வெப்பத்தையும் உப்பு நீரையும் தாங்கும் வகையில் போடப்பட்டிருப்பதால் பாலத்தில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு குறைவு எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக தண்ணீரில் கட்டுமானம் என்பது சவாலான பணியாகும். ஆனாலும் இந்த பாலம் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவு கடலுக்கு மேலேயே செல்கிறது என்றால் அதன் கட்டுமானம் எப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கும் என்பதை நினைக்கும் போதே வியக்க வைக்கிறது. இந்த பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்ட அனைவருக்குமே பெருமை சேர்க்கும் வகையில் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறது இந்த பாலம். இந்த பாலத்தில் பைக், ஆட்டோ, டிராக்டர் ஆகிய வாகனங்கள் செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பாலத்திற்கு அருகிலேயே துறைமுகம் இருப்பதால் அங்கிருந்து கனரக வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் சிறிய வகை வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.